பார்லிமெண்ட்ல ஒரு மிக பெரும்பான்மையோடு இந்த அரசு இந்த சட்டத்தை அரசாங்கம் பாஸ் பண்ணி இருக்குது. ஜனநாயகத்துடைய கோவில் நாடாளுமன்றம், அந்த நாடாளுமன்றத்திலே சட்டம் இயக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சட்டத்தை எதிர்த்து இன்னைக்கு மிஷன் வீதியில போய் போந்துக்கிறார் இந்த சுப்பராயா. அடுத்தது எம்எல்ஏ ஆகணும்னு ஒருத்தர் விரும்புறாரு, திமுகவினுடைய செல்வராஜ் அவரும் போய் போந்துக்கிறாரு. மக்கள் நம்ம தமிழ் இந்த திருப்பூரினுடைய காவல் தெய்வம் செல்லாண்டியம்மன், அந்த செல்லாண்டியம்மன் கோவிலினுடைய பிரதான வாயில் அடைக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக செல்லாண்டியம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல முடியவில்லை. சுப்பராய கூட்டத்தில் கலந்துக்கிறார். கோவிலுக்கு மாத்திரமல்ல, அதை தாண்டின மின்மயானம், இன்னைக்கு மின்மயானத்துக்கு பிணத்தை எடுத்துட்டு கூட மக்கள் போக முடியல. 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சுத்தி போறாங்க. வெள்ளிக்கிழமையான தொழுகையை முடிக்கிறார், வாங்கோதை கூப்பிடுறார். இந்த இடம் கிடையாது, அவர்களுக்கு விருப்பப்பட்ட இடத்திலே எங்கு வேண்டுமானாலும் முத்தாயிடார்கள். நாங்கள் கேட்கிறோம், சுப்பராயன் அவர்களே, என்றைக்காவது ஒரு முறையாவது இந்த முஸ்லீமுடைய அராஜகத்தை நீங்கள் கண்டித்திருக்கிறீர்களா? அதெல்லாம் இல்லை. ஆனா இந்து முன்னணி இங்க மீட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டாங்களாம், போராட்டம் நடக்கலாம். அங்கெல்லாம் போய் அவன் சிக்கிகளுக்கு நம்மளை பார்த்து சொல்றாங்க, இந்த இந்து முரணியினுடைய கூட்டத்தை உடனே தடை பண்ணுவாங்க. ஏயா உங்களுக்கு வயிறு எரியுது? நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம், நீங்க முஸ்லீம்களுக்கு மாத்திரம் எம்பியா, இந்த இந்துக்களுக்கும் சேர்த்து எம்பியான்னு சொல்லி. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு இந்து சமுதாயம்னா இவர்கள் எல்லாம் கில்லுக்கீரை என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருபோதும் இந்து முரணி இருக்கின்ற வரை இந்து சமுதாயத்தை யாரும் சீண்ட முடியாது. சீண்டினால் சரியான பதிலை கொடுக்கப்படும். திருப்பூரிலே தொடங்கிய போராட்டம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் விரிவடைந்திருக்குது. நேற்று சென்னையில, கோயம்புத்தூர்ல, திருநெல்வேலியில, இப்படி கன்னியாகுமரியில, இப்படி பல இடங்களில போராட்டம் ஆதரவு பேரணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இவர்கள் வாளை சுருட்டிக் கொள்ள வேண்டும். கண்டிக்கிறதா எல்லாத்தையும் கண்டிக்கிறோம். இந்து முன்னணி பெருமானுடைய கார் தீ வைக்கப்பட்டது, தொழிற்சாலைகள் தீ வைக்கப்பட்டது. அப்பெல்லாம் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் என்றைக்கெல்லாம் நடக்கின்ற அநீதிகளை கண்டு இந்துக்கள் வெகுண்டறிகிறார்களோ அப்பெல்லாம் இந்துக்களை கண்டிக்க கொண்டாங்க. ஆகவே இந்து முன்னணி பேர் இயக்கம் இன்னைக்கு எடுத்துரைக்கு கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் எவ்வளவு முக்கியமானது பாருங்க. இன்னைக்கு திருப்பூர்ல பல ஆயிரக்கணக்கான பங்களாதேசிகள் ஊடுருவி இருக்கிறார்கள். நான் சொல்லல, காவல்துறை எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. பல இடங்கள்ல வாகன சோதனைகள்ல 100க்கும் அதிகமான பேர் இதே திருப்பூரிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஐஎஸ் பயங்கரவாதி இதே மங்களம் பகுதியில பதுங்கி இருந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறான். இது மாதிரியான ஒரு நிலைமை பிரான்ஸ் நாட்டை போன்ற நம்முடைய தொழில் நகரமான திருப்பூருக்கும் வரக்கூடாது. சுதந்திரம் அடைபோது நாட்டில் இருந்த மக்கள் தொகை எவ்வளவு, நம்முடைய மக்கள் தொகை 40 கோடி, இன்னைக்கு வெறும் 100 கோடி. முஸ்லீமுடைய ஜனத்தொகை எவ்வளவு, 3 கோடி. சுதந்திரம் அடைபோது இன்னைக்கு 20 கோடி, கிட்டத்தட்ட 6 மடங்கு அதிகமா இருக்கிறான். இவன் சொல்றான், நீ கம்யூனிஸ்ட் காலம் திமுக காலம் ரோஹிங்கியா முஸ்லீம்களுக்கு நீங்கள் என்ன குடியுரிமை கொடுக்க வேண்டும். சுப்பராய போராட்டம் பண்றோம், ஐயோ ரோஹிங்கியா முஸ்லீமுக்கு குடியுரிமை இல்லையே. 2 மாசத்துக்கு போராடி உங்க அதிபர் வந்தார்ல, உங்க நாட்டு அதிபர், சீனா அதிபர். அப்ப இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரலாம் போய் அந்த ரோஹிங்கியா முஸ்லீமுக்கும் சீனாவுக்கு எவ்வளவு கிலோமீட்டர், மியான்மருக்கும் சீனாவுக்கும் வெறும் 2 கிலோமீட்டர், இந்த நாட்டுக்கு வரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர், 1700 கிலோமீட்டர். 1700 கிலோமீட்டர் தாண்டி வரவனுக்கு நாம இங்க குடியுரிமை கொடுப்போமா? 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற சீனா நாடு குடியுரிமை கொடுக்காதா? நீ போராட்டம் நடத்துறவன யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணிருக்கோனே, சீனாவை எதிர்த்து. அங்கெல்லாம் போக முடியாது, அங்கெல்லாம் போய் அவனால் குடியுரிமை கேட்டா என்ன பண்ணுவான், நிக்கிற இடம்ப அப்படியே குழி தோண்டி பார்த்துருவான். அங்கெல்லாம் ஜனநாயகம் கிடையாது. இன்னைக்கு இவர்கள் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றுகிறார்கள். சகோதரர்களே, முஸ்லீம்களுக்கு என்று 50க்கும் அதிகமான நாள் இருக்கு உலகத்துல, கிறிஸ்தவனுக்கு 100க்கும் அதிகமான நாள் இருக்குது. யோசிச்சு பாருங்க, இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு இந்த பாரத நாடு. நாம 40 கோடி பேர் இருந்தோம் சுதந்திரம் அடையும் போது, இப்போ வெறும் 100 கோடி. முஸ்லீம்களுடைய ஜனத்தொகையோடு நாம ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 240 கோடிக்கு நாம வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, பாகிஸ்தான் பகுதி சுதந்திரம் அடையும் போது இந்த இந்து கோடி எண்ணிக்கை 100 கோடி பாகிஸ்தான்ல,
இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 20 லட்சம் பேர், 2 கோடியே 80 லட்சம் பேர் எங்கே போனார்கள்? இன்னைக்கு ஐநாவினுடைய அந்த அமைப்பு நீதிமன்றத்துல போய் வழக்கு போடுறாங்க. இன்னைக்கு மனித உரிமை பேசக்கூடியவனுங்க 2 கோடியே 80 லட்சம் இந்துக்கள் பாகிஸ்தானிலே கொலை செய்யப்பட்டார்களே, அப்பெல்லாம் எங்க போனாங்க? ஆகவே இன்றைக்கு ஜனத்தொகை குறைந்தால் நமக்கு ஆபத்து. நீடிக்க வேண்டும், இந்துக்களுடைய ஜனத்தொகை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் இந்து முன்னணி திருப்பூரை பாதுகாப்பதற்காக நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆகவே இதற்கு பொதுமக்கள் ஆதரவு தர வேண்டும். அந்த நாட்டிலிருந்து நாட்கள் வர்றது எதுக்கு? இந்த நாட்டை கைப்பற்றுவதற்காக, ஜனத்தொகை அதிகமாக்கி இந்த நாட்டை கைப்பற்றுவதற்காக. ஆகவே நாம் புரிந்து கொண்டு இந்துக்களுடைய ஜனத்தொகை தொடர்ந்து பெரும்பான்மையாக இருப்பதற்கு நாம் இந்த சிஏஏ சட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி